வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு தேர்வில் எஸ்சி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து எத்தனை மார்க் வரைக்கும், அதாவது எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக போட்டர்கள் வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிசி கேட்டகரிக்கு பார்த்தோம், எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தோம், ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு நான் பார்க்காம இருந்துச்சு. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு போடலன்னொன்னே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ பிசி எம்பிசிக்கெலாம் போட்டிருக்கீங்க, கரெக்டாக போட்டிருக்கிறீங்க, எஸ்சிக்கு மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் என்ன ப்ரோ கம்யூனிட்டி பார்க்குறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. ஸோ நான் கம்யூனிட்டி எதுவுமே பார்க்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு நான் சீக்கிரமாக போடுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எம்பிசிலையும் எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம சும்மா ஏதோ ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடாது அப்படி தானே, எக்ஸாக்ட் டேட்டாவை கரெக்டான கட்டாஃபாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த டேட்டாவை எனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்சி கேட்டகரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லை, அதனால் அதை டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உண்மையாகவே எஸ்சியில் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன், டேட்டா கலெக்ட் பண்ண முடியல, அப்போ சும்மா தவறான தகவல் கொடுக்கூட அப்படிக்காக நான் போடாமல் தான் போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இவர் இப்படி சொல்லிட்டார், இப்படி இந்த கமெண்ட் அப்படி போட்டுட்டார் அப்படிங்கிறக்காக, சரி அப்போ இப்படியே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கு ஃபுல்லாக இருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எக்ஸாக்ட் தகவலில் நான் சேகரிச்சிட்டேன், சரியா? அதனால் ஒரு கமெண்ட் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன், என்னப்பறம் இப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணிச்சது இல்லை, கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டார், அதனால உங்கள்ட கமெண்ட் காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது, சரியா? அதெல்லாம் ஈஸியாக டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன், இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போது ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டேன். ஏன் அதுக்கப்புறம் யோசித்தேன், டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் என்னோட சேர்ந்து 30 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட விசாரித்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டு ஈஸியாக அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக விசாரித்து ஜேஏ விஓ போஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி, ஸோ எக்ஸாக்ட் கட் ஆஃப் நம்ம பார்ப்பேன்னா, இது பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு அவங்க எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாக்ட் இதே கட் ஆஃப் தான் அடுத்த வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷம் மாறுபடும். நம்ம எதுக்காக அந்த கட் ஆஃப் போடுறோம்னா, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆவரேஜாக இவ்வளோ கஷ்டம் கட் ஆஃப் வருது, ஸோ நம்ம அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் போடுறோம். ஸோ இப்போது இந்த கட் ஆஃப் அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, சரியா? ஓகே, இதில் எந்த போஸ்ட்லாம் பார்க்க போகிறதுனா, விஓ போஸ்ட்டு, ஜேஏ போஸ்ட்டு, டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த 4 போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, சரியா? ஃபஸ்ட்டு விஓ பார்த்துடலாம். விஓ பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வர சரியாக போட்டவங்க கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக போட்டர்கள் வரைக்கும் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து டாப் ரேங்க் எடுத்திருந்தாலும், இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 175 கொஸ்டின் சரியாக போட்டிருந்தார், ஆனால் அவர் வந்து விஓ போஸ்ட்டை எடுக்கலை. எதுக்காக எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவருடைய சொந்த மாவட்டத்தில் கிடைக்கல, வேறு மாவட்டங்களில் விஓ போஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம சொந்த மாவட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஓ போஸ்ட்டை சூஸ் பண்ணாமல் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், எங்கள் மாவட்டத்திலே ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிடஞ்சி, ஸோ அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் எடுத்துட்டார். ஸோ அதனால் இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த அவங்கவுங்க மாவட்டத்திலே விஓ போஸ்ட் இல்லாதனால வேறு போஸ்ட் எடுத்ததுனால 170 கொஸ்டின்ஸ் போட்டவங்க வரைக்குமே விஓ போஸ்ட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் எல்லாத்துக்குமே கிடச்சிருக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்காமையும் போயிருக்குது, சரி? என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் 170 கொஸ்டின் போட்டிருந்தார், ஆனால் அவருக்கு வந்து அவர் போகிற அன்னைக்கு 2 போஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அதுவும் முடிஞ்சு. ஸோ அதனால் ஜேஏ போஸ்ட் எடுத்திருந்தார், சரியா? ஸோ இதுதான் விஓ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக போட்டுற வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் வேலை கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஏ, ஜேஏயில் பார்த்தீங்கன்னா 164 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக போட்டுற வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு 164 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 10% பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்கு, மீது நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல, சரியா? இதுதான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய இந்த வருஷ கட் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 156 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக போட்டர்கள் வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு எஸ்சி கேட்டகரியில் டைப்பிஸ்ட் போஸ்ட். இப்போது நான் பார்த்தேன், நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோர்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேர்த்து 30 பேர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கோர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 30 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, அதில் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு 2 பையன், அந்த 2 பொண்ணு 2 பையன் 2 பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியும் வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 157 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட விசாரிக்கும் போது 156 வரைக்கும் போட்டவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு எக்ஸாக்ட் 100% உண்மையான தகவல், சரியா? டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 156 கொஸ்டின்ஸ்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட். ஸ்டெனோடைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வர போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 கொஸ்டின் வந்து சரியாக போட்டுற வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு, சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எஸ்சி கேட்டகரிக்கான கட்டாஃப், சரியா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.